வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயாடி வழங்கும் மடுப்பங்கரை விஐபி கிச்சன். வாரத்துக்கு வாரம் வித்தியாசமான சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷு, பீன்ஸ் உசிலி. எல்லா கல்யாணத்துலையும் பார்க்கலாம் பீன்ஸ் உசிலி இருக்கும். கும்பகோணத்தில் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ்ஷு உசிலி. இந்த உசிலி செய்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பீன்ஸ் உசிலிக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு அழகாக்கு, பீன்ஸ் 150 கிராம், வெங்காயம் 1/2 கை, பச்சை மிளகாய் 2 நம்பர், தேங்காய் கால் முடி, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை 2 கொத்து, கொத்தமல்லி 1/2 கை, பெருங்காயம் 1 டீஸ்பூன். உசிலிக்கு தேவையான பொருள் பார்த்தோம். அந்த உசிலியை எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம். 1/2 கப் கடலைப்பருப்பு, பீன்ஸு 200 கிராம் பீன்ஸு, 1 கை வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம், தேங்காய் ஆப்ஷனு, கொஞ்சம் மஞ்சத்தூள். கடலைப்பருப்பை 2 வேக்காடு வேக வச்சுருக்கேன். வேக வச்சு மிக்சியில் போட்டு அதை அரைச்சிடுவேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தை தாளிச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயம் ஆப்ஷன் அகைன், வெங்காயத்தை போட்டு அந்த அரைச்சி வச்ச கடலைப்பருப்பு போட்டு நல்லா உதிரியாக வதக்கிடலாம். அந்த பக்கத்தில் இருக்க அடுப்பில் பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பீன்ஸ் அதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 சிட்டிகை உப்பு போட்டு அந்த பீன்ஸை வேக வச்சிடுறோம். இந்த கடலைப்பருப்பு நல்லா வதங்கின பிறகு அந்த பீன்ஸை வெந்த பிறகு பீன்ஸில் இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு அந்த கடலைப்பருப்பில் அந்த பீன்ஸை போட்டுடுறோம், நல்லா வதக்கிடுறோம். வேணும் அப்படின்னா நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தேங்காய் யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ நான் கொஞ்சம் தேங்காய் யூஸ் பண்ணுறேன். அது மஞ்சத்தூளும் அந்த கடலைப்பருப்போடு சேர்த்துடுறேன். ஒரு நல்ல ட்ரையான ஐட்டம், சாத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிடும்போது ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டு. சாம்பாரோட சாப்பிடும்போது பீன்ஸ் உசிலி கலகலாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பீன்ஸ் உசிலியை சப்பாத்தியில் உருட்டி சாப்பிடும்போது ஒரு கலக்கல். ஸோ இப்போ அந்த பீன்ஸ் உசிலியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடலைப்பருப்பை நான் சொன்னேன் 1/10 வேக வச்சுருக்கேன். இப்போ அதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சிடுறேன். கடலைப்பருப்பை மிக்சியில் போடலாம். கடலைப்பருப்பை அரைச்சாச்சு. 2 அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இந்த அடுப்பையும் பற்ற வச்சுக்கிறேன். இந்த அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இந்த அடுப்பில் பீன்ஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பீன்ஸை போடலாம். இதில் 1 சிட்டிக்கு உப்பு போட்டு தண்ணி ஊற்றிடலாம். பீன்ஸ் வேகிறதுக்கு 3 மினிட்ஸில் பீன்ஸ் வெந்துடும். பக்கத்து இடத்துல எண்ணெய் ஊற்றி கடுகு, காஞ்சி மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தை தாளிச்சிடலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 1 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகணும். இந்த பீன்ஸ் உசிலி பீன்ஸ் எல்லாம் செய்யலாமா? கொத்தவரங்காயில் செய்யலாம். அதே மாதிரி புடலங்காயில் வேணும் உசிலி செய்யலாம். பீன்ஸில் செஞ்சீங்க அப்படின்னா அதில் ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டு. இந்த பீன்ஸ் இருக்க இந்த ஸ்வீட்னஸ் வந்து அழகாக அதில் வந்து உட்காரும். அப்போ சாப்பிடும்போது கலக்கலான ஒரு டேஸ்ட்டு. இந்த பீன்ஸு வெந்துட்டுருக்கு. அட் சேம் டைம் எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் கடுகு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை. இதில் 1/2 கை வெங்காயம் போட்டு 1/4 பாகம் வதக்கிறோம். என்ன பண்ணுறப்போ பருப்பு வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுறேன். டாஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். காரத்துக்கு
மூணு பச்சை மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம், பொடியை கட் பண்ணிக்கலாம். மூணு பச்சை மிளகாயை இதோட போட்டுறேன், கொஞ்சம் வதக்கலாம். இது உப்பு போட்டுறேன், உப்பு போட்டாச்சு. பீன்ஸ் வெந்துடுச்சு, அடுப்பு அணைச்சிட்டேன், தண்ணியை மொத்தம் நிறுத்திடுறேன். ரொட்டி பார்த்துலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிச்சோம், அரைக்காய் வெங்காயம் போட்டு ஊற வச்சு வேக வச்ச கடலப்பருப்பை ஒன்று பதிமா அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். உப்பு போட்டோம், இந்த பக்கத்தில் பீன்ஸை கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சிட்டோம், அந்த தண்ணி இருந்துட்டோம். இப்போது நான் சிம்மில் வச்சுக்கிறத இந்த வேக வச்ச பீன்ஸை அப்படியே போட்டேன், நல்லா வதக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூளும் எண்ணெய் இதில் போட போகிறேன், ஒரே ஒரு சிட்டிக்காய் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய். ஏன்னா எண்ணெய் ரொம்ப ட்ரையாக இருக்குது, அது எண்ணெய் பத்தலை. ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டேன், போட்டு நல்லா வதக்கிடுறேன். சூப்பரான ஒரு ருசி. இப்போ ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், தேங்காய். தேங்காய் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சேர்த்து தேங்கணும், தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வேணுன்றவங்க தேங்காய் சேர்க்கவே இல்லை, எனக்கு தேங்காய் போட்டால் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன். எண்ணெய் வதக்கிறேன், சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் சரி, சாம்பார் சாதத்தோடையும் சரி, அதே மாதிரி நான் சொன்னேன் சப்பாத்தியோட சாப்பிடும்போது ஒரு கலக்கலான ஒரு டேஸ்ட்டு, சூப்பரான ஒரு உசிலி. அடுப்பு அணைச்சிட்டேன், ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பிளேட்டில் இந்த உசிலி போட்டலாம். ஈஸி மெத்தடு, சேம் டைம் ஒரு டேஸ்டியான ஒரு டிஷ் இது. கொஞ்சம் கொத்தமல்லி இது மேலே, ஒரு ரீகேப் பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் தாளித்தோம், அரை கை வெங்காயத்தை வதக்கிட்டு ஊற வச்சு வேக வச்ச கடலைப்பருப்பு அரைச்சி நல்லா வதக்கிட்டோம். பக்கத்து அடுப்பில் பீன்ஸை கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சோம், வெந்த பிறகு தண்ணி இருந்துட்டோம். அந்த பீன்ஸையும் இந்த கடலைப்பருப்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் எண்ணெய் விட்டோம், அங்கே ட்ரை ஆகிடுச்சின்னு. அதுக்கப்புறம் நல்லா டாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தேங்காய் தூள் போட்டோம். ஒரு கலக்கலான பீன்ஸ் உசிலி நம்ம விஐபி கிச்சன்லேருந்து தாமும் உங்களுக்கோசம் கொடுத்துக்கப்பல. மீதி இருக்க தேங்காய் பூவை மேலே போட்டேன், சூப்பரோ சூப்பர், கலக்கலோ கலக்கல். இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷை பார்த்துருக்கோம், இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்த வாரம் சார் விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.